ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிசி குரூப் டூக்காக ஹிஸ்ட்ரியில் ஒரு டாபிக் பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த இதில் வந்து இன்றைக்கி டெல்லி சுல்தானேட்டில் நம்ம ஆல்ரெடி ஒரு மூணு வீடியோஸ் போட்டிருந்தோம். இதுதான் வந்து லாஸ்ட் வீடியோ, அதாவது இதுக்கப்புறம் வந்து நம்மளோட டெல்லி சுல்தானேட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் வீடியோ மட்டும் இருக்கும். பட் எனிஹவ் நிறைய பேர் வந்து யூனிட் 8, 9 வந்து வீடியோஸ் போட சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அதுக்காக வந்து இந்த வீடியோக்கு அடுத்து யூனிட் 8 ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்பிட்வீன் ஒன் டேயில் வந்து இந்த டெல்லி சுல்தானேட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் வீடியோவும் போட்டுடலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம சுல்தானே பார்க்கலாம். அதில் துக்ளக் டைனசிட்டி வந்து நம்ம பார்த்துட்ருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முகமது பின் துக்ளக் கூட நிப்பாட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஃபிரோசா துக்ளக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த புக் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட 11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு ஹிஸ்ட்ரி புக்கு தான் இது. ஓகே, ஸோ முகமது பின் துக்ளக் அவரோட டெத்துக்கு அப்புறம் யார் வந்து பதவிக்கு வருவாங்க அப்படின்னா ஃபிரோசா துக்ளக். இந்த ஃபிரோசா துக்ளக் யார் அப்படின்னா முகமது பின் துக்ளக்கோட சித்தப்பா பையன். இவரை வந்து அந்த நோபல்ஸ் அந்த கோர்ட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து யூனிக்காக செலக்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க. இவங்க வந்து ஹெரிடிட்ரியாக வந்தாங்களா அப்படின்னா அப்படி இல்லை, யூனிக்காக வந்து நோபல்ஸ் தான் வந்து இந்த ஃபிரோஷா துக்ளக்கை வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க. இவரை வந்து கான் ஐ ஜஹான் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு பிராமினை வந்து இவர் என்ன பண்ணார்னா வசீராக அப்பாயிண்ட் பண்ணார். வசீர்னா டெல்லி சுல்தானேட்டை என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வசீர் தான் வந்து ஃபிரோஷ் துக்ளக் வந்து எல்லா விதமான அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே நான் சொல்கிறத வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி கேட்டுக்கோங்க, அப்புறம் படிங்க, ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும், ஈஸியாக ஆகும். ஓகே, அடுத்து வந்துட்டு ஃபிரோஷா துக்ளக் கூட மிலிட்ரி கேம்ப் அகைன்ஸ் பார்க்கலாம். ஸோ வந்து ஃபிரோஷா துக்ளக் பார்த்தோம் அப்படின்னா நான் டெல்லி சுல்தானேட் வந்து ஆல்ரெடி வந்து முகமது பின் துக்ளக்கே வந்து கொஞ்சம் சுல்தானேட் அழியறதுக்கான காரணங்களை நிறைய விஷயம் பண்ணிட்டு போயிட்டார். அதை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுல தான் வந்து ஃபிரோஷா வந்து நிறையவே ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நார்த் இந்தியாவில் அவரோட அத்தாரிட்டியை வந்து நல்லா நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுல தான் இருந்தார் தவிர தெக்கானும் சவுத் இந்தியா பக்கமும் அவர் வந்து பெருசாக வந்து இன்வால்மெண்ட் கொடுக்கல. எனிஹவ் வந்து அவர் பெங்கால் வந்து எக்ஸ்பெடிட் பண்ணி போனார், அதாவது படையெடுத்து போனார், தோற்று தான் போயிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜாஜ் நகர் அதாவது ஒரிஷா அங்கே வந்து அவர் போய் படையெடுத்து போய் நிறையா கொள்ளையடிச்சிட்டு வருவார். ஸோ கொள்ளையடிச்சிட்டு வந்து நிறையா அதோடய கோயில்கள்லேருந்து நிறைய கொள்ளையடிச்சிட்டு வருவார். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நாகர்கோட் அந்த இடத்துக்கும் போய் அங்கே இருக்க ரூலர்ஸை வந்து இவர் ட்ரிபியூட் பே பண்ணவும் சொல்லியிருப்பார். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி அவர் படையெடுத்து போன இடத்துல தான் வந்து 1300 சான்ஸ்கிரிட் மேனுஸ்கிரிப்ட்ஸ் இதை வந்து அங்கே இருக்க ஜவல்முகி டெம்பிள் லைப்ரரியிலேருந்து திருடிட்டு வந்திருப்பார். ஓகேவா, ஸோ வந்து என்ன அப்படின்னா எந்த மன்னர் வந்து 1300 சான்ஸ்கிரிட் மேனுஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு வந்திருப்பார் அப்படின்னா ஃபிரோஷா துக்ளக் தான் அது. ஓகே, எடுத்துகிட்டு வந்து அவர் வந்து பர்ஷியன் லாங்குவேஜில் மொழிபெயர்த்திருப்பாங்க. ஓகே, ஸோ இது மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃபிரோஷா துக்ளக் பார்த்தோம் அப்படின்னா தட்டா அப்படிங்கிற ஒரு இடத்து அந்த சிந்த் ரீஜியனில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் அங்கே கிளர்ச்சி நடந்துட்டுருக்கோம், அதை வந்து அடக்கியிருப்பார். அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸம். ஸோ நோபல்ஸால் செலக்ட் பண்ணி எடுக்கப்பட்ட இந்த ஃபிரோஷா துக்ளக் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே வந்து உலேமாஸ் தான் இந்த முஸ்லீம்ஸ் அவங்க வந்து அட்வைசரியாக இருப்பாங்க. அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு வந்து இவங்க அட்வைஸ் பண்ணி முஸ்லீம்ஸோட லா படி அவங்க வந்து நடந்துக்க சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி வந்து உலேமாஸோட பேச்சை கேட்டு தான் வந்து நம்ம ஃபிரோஷா துக்ளக் வந்து நடந்துக்குவார். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா அடுத்தடுத்து பரம்பரையாக வந்து ஒரு ஆட்சியில் ஒருத்தங்க இருக்காங்கன்னா அடுத்து அந்த ஆட்சிக்கு வந்து அந்த பரம்பரையாக வந்து வரவங்க தான் வரணும் அப்படின்றத ஹெரிடிட்ரி ஆனாங்க. ஸோ அது ஹெரிடிட்ரியாக தான் இக்தா சிஸ்டம். இந்த இக்தாங்கிறது ஒன்றும் கிடையாது, லேண்டை வந்து இந்த மிலிட்ரியில் ஒர்க் பண்ணவங்களுக்காக கொஞ்சம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்று வந்து பரம்பரையாக்கப்பட்டுச்சு. ஓகேவா, ஸோ இது வந்து மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்தினா இது வந்து பரம்பரையாக கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகேவா, ஸோ இது வந்து அது மட்டும் இல்லாமல் இவர் உலேமாஸோட கண்ட்ரோலே இருந்தனால ஹிந்துஸ் கிட்ட வந்து அவ்வளோவா ஸ்மூத்தாக அவர் இருந்த மாதிரி தெரியல. ஜிஷியா டாக்ஸை வந்து ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டாக கடைப்பிடிச்சார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சுல்தான் இரிகேஷன் டாக்ஸ் போட்டது யார் அப்படின்னா நம்ம ஃபிரோஷா துக்ளக் தான். ஆனால் என்ன தான் இவர் இரிகேஷன் டாக்ஸ் போட்டிருந்தாலும் நிறைய கேனல்ஸு கிணறு குளம் அந்த மாதிரி நிறைய வெட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதில் லாங்கஸ்ட் கேனல்னு சொல்லணும் அப்படின்னா 200 கிலோமீட்டருக்கு வந்து வெட்டியிருக்காரு. எங்கேருந்து எங்கேன்னா சட்லஜ்லேருந்து ஹன்சிக்கு. ஓகேவா, இன்னொரு கேனல் என்னென்னா யமுனாவில் வந்து ஹிசாருக்கு வந்து ஒன்று பெருசாக வெட்டியிருப்பாரு. ஸோ இவரோட ரீஜியனை சுற்றி 1200 பழத்தோட்டம் இருக்கும். இந்த தோட்டம் தான் வந்து அவங்களுக்கு நிறைய ரெவென்யூ கொடுத்ததா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 28 ஐட்டம்ஸ் மேலே வந்து இவர் டாக்ஸை வந்து எடுத்திருப்பார். எதனால அப்படின்னா அவங்களோட முஸ்லீம் லாக் அந்த இஸ்லாமிக் லாக்கு வந்து அது எகெயின்ஸ்டாக இருந்தனால அவர் எடுத்திருப்பார். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் ராயல் ஃபேக்ட்ரி அது என்ன பேர்னா கர்கானாஸ் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு கர்கானாஸை வந்து இவர் பிடிச்சி வச்சுருப்பார் இல்லையா, அடிமைகள் அந்த அடிமைகளை வந்து அதில் வேலைக்கு வச்சு இந்த மாதிரி ஒரு ராயல் ஃபேக்ட்ரிஸை நிறுவி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நிறைய நியூ டவுன்ஸ் வந்து ஃபிரோஷா துக்ளக் பீரியட் இது பண்ணியிருப்பாங்க. அதில் ஒன்று சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஃபிரோஷா பாத் ரெட்ஃபோர்ட் டெல்லி கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் மோனமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் இவரோட பீரியடில் வந்து ஜமா மஸ்ஜித் குதுப் மினார் இதெல்லாம் ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா, இதை கட்டலை, ஸோ இதெல்லாம் ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, கைராத் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கைராத் டிபார்ட்மெண்ட் எதுக்கு அப்படின்னா, ஆர்ஃபனேஜ் அதாவது கை கால் வராமல் இருப்பாங்க, அனாதைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, விண்டோஸ், இவங்களுக்கெல்லாமும் ஒரு டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருப்பாரு, ஃப்ரீயாக ஹாஸ்பிட்டல்ஸு, அப்புறம் ஏழை பெண்களுக்கு கல்யாணம், புவர் பீப்புளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது லோயர் ஸ்டாண்டர்ட்ஸில். ஸோ இதுக்கும் அந்த லோயர் ஸ்டாண்டர்ட் எடுத்து பார்த்துக்கோங்க, எனக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் நானும் சொல்கிறேன். ஸோ ஃபிரோசா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பரணி, அஃபீப் அப்படிங்கிற ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்து இவரோட கோர்ட்டில் வந்து இவர் ஆதரிச்சிருக்கிறாரு. ஓகேவா, இவர் வந்து அந்த உலேமாஸ் பேச்சு கேட்டு நடந்தனால முஸ்லீம்ஸ்லேயே வந்து அந்த சன்னி முஸ்லீம், ஷியா முஸ்லீம்ஸ்னு ரெண்டு கேட்டகரி மாதிரி இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஷியா முஸ்லீம்ஸ்க்குலாம் வந்து இவருக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு, அந்த சூஃபீஸ் இவங்களெல்லாம் வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் இந்த மாதிரி இவர் பண்ண விஷயந்தான் வந்து சிக்கந்தர் லோடி, அப்புறம் அவுரங்கசீப் வந்திருப்பாங்க இல்லையா முகல்ஸில், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முகவுரை மாதிரி இருந்ததாக சொல்லப்படுது. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, சாரி, ஸோ இவரோட ரீஜனில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய அடிமைகளை வந்து இவர் வந்து நிறைய இடத்துல போராட்டத்துலலாம் சண்டை போட்டு அந்த அடிமைகளாக எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து நிறைய அடிமைகள் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இவர் எவ்வளோ வச்சுருந்தாருன்னா 180,000 அடிமைகள் வச்சுருந்தாங்களாம். இதுவே தான் வந்து இந்த மாதிரி அடிமை அவர் வளர்த்து வச்சுருந்ததே தான் வந்து இவங்களுக்கு அடுத்தடுத்து வந்தவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுச்சு. ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நிறைய ரூலர்ஸ் வந்து வருவாங்க இவருக்கு அடுத்து, ஃபிரோஷா துக்ளக்கு அடுத்து. ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அடிமைகளோட ரெவல்யூஷன்ஸ், இந்த ஸ்லேவோட கிளர்ச்சி, இந்த திமுர் வந்து இன்வேஷன்ஸ் வருவாங்க, அடுத்து வந்து திமுர் வம்சம் வரும், அவங்களோட இன்வேஷன், இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா துக்ளக் டைனசிட்டியை ஒரு எண்டுக்கு கொண்டு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ திமுர் வந்து எப்போ வராங்க அப்படின்னா 1398 வருவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்க சொத்து வளம் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த 1399 அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக துக்ளக் டைனசிட்டி வந்து இறந்துருக்கும். அடுத்து 1414 தான் ஆக்சுவலி திமுர் வந்து உண்மையாலுமே ரூலிங்க்கு வருவாங்க. அப்படி இந்த திமுர் வந்து மொதல் டைம் 1399 வருவாங்க இல்லையா, வந்து அப்போ அடிச்சுட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிசர்கான் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து கவர்னர் ஆஃப் முல்தானா அப்பாயிண்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுவார் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படின்னா, அவர் தான் டெல்லியை பிடிச்சி சையத் டைனசிட்டி ஃபவுண்டர் ஆகுவார். ஓகேவா, ஸோ இவர் கொஞ்ச நாள் இருந்திருப்பார், இவர் எல்லா டெல்லி சுல்தானியோட கன்சால்டேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருப்பார், ஆனால் அது எல்லாமே யூஸ்லெஸ்ஸாக தான் இருந்திருக்கும். இவர் ஒரு ஸ்டேஜில் இறந்துருப்பார் 1421. அதுக்கப்புறம் இவரோட பையன் முபாரக் ஷா வருவார், அவரும் கொஞ்ச நாள் தான் இருந்திருப்பார். முகமது ஷா வந்து அதுக்கடுத்து வருவார். இவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட நோபல்ஸ் கிட்ட வந்து அவரோட பதவியை வந்து இது பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க, இழந்திருப்பாங்க. ஸோ இந்த முகமது ஷாவோட கோர்ட்டில் இருந்தவர் தான் இந்த பஹலூல் கான் லோடி, இவர் நிறைய டாமினேட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த முகமது ஷா வந்து 1445 இறந்துருப்பார். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவரோட பையன் ஆலம் ஷா வருவார். இந்த ஆலம் ஷாவே என்ன பண்ணிடுவாருன்னா, பஹலூல் லோடி கிட்டே போய் இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க இந்த த்ரோனை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அரியணையை கொடுத்துட்டு படவுனுக்கு ரிட்டையர் ஆகி போயிருப்பார். ஓகேவா, ஸோ அடுத்து தான் லோடி டைனசிட்டி வரும். ஸோ லோடி டைனசிட்டி, ஸோ சொல்லிக்கிற மாதிரி சையத் டைனசிட்டியில் யார் அப்படின்னா யாரும் கிடையாது, கிசர்கான் அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும் வந்து இது ஃபவுண்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து லோடி டைனசிட்டி. ஸோ லோடி டைனசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பஹலூல் லோடி தான் வந்து இது இது பண்ணியிருப்பார். சையத் டைனசிட்டியை சக்சீட் பண்ணி வந்த இந்த லோடி டைனசிட்டி, இந்த பஹலூல் லோடி வந்து ஒரு ஆப்கான்ஸ், இவர் மட்டும்தான் ஆப்கான், இவருக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாமே டர்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் டக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் வந்து 1489 வந்து இவர் இறந்துருப்பார். இவருக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்கந்தர் லோடி வந்திருப்பார். சூப்பராக வந்து இவர் அட்மினிஸ்ட்ரேஷனில் பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்திருப்பார் இந்த சிக்கந்தர் லோடி. சிக்கந்தர் லோடி வந்து சொல்லிக்கிற மாதிரியான லோடி வம்சத்திலே ஒரு நபர் யார் அப்படின்னா, அவர் மட்டும்தான் இவரோட ஹோல் இது வந்து பீகாரை ஃபுல்லாக கேப்சர் பண்ணி இவரோட கண்ட்ரோலுக்கு வச்சிருப்பார். நிறைய ராஜ்புட் அரசர்களெல்லாம் வந்து தோக்கடிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த பெங்கால் இந்த ரீஜன் எல்லாமும் அட்டாக் பண்ணி இவங்களோட ரூலர்ஸ் எல்லாம் வந்து இவருக்கு வந்து ஒரு ட்ரீட்டி போட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க அந்த வாரம், அந்த மாதிரி பண்ணியிருப்பார். பஞ்சாப்லேருந்து பீகார் வரைக்கும் இவரோட எம்பையர் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்பையர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பார். அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு நல்லதாக பண்ணியிருப்பார். நிறைய ரோடு போட்டிருப்பார், இந்த மாதிரி இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் நிறைய பண்ணியிருப்பார், ஃபார்மர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார். ஆனாலும் இவ்வளோ நல்ல விஷயம் இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்கள் வந்து கெட்டது இருக்கும். ஸோ எல்லா மனிதர்கள்ட்டையும் நல்லதும் கெட்டதும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் சிக்கந்தர் லோடியும் இருந்திருக்காரு. என்ன அப்படின்னா, ஹிந்துஸ் அவருக்கு பிடிக்கல. ஸோ ஹிந்து டெம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து அழிச்சிருப்பார், எல்லாத்தையும் வந்து இது பண்ணி விட்டுருப்பாரு.
ஆனாலும் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த லோடி சுல்தான்ஸை வந்து, இந்த லோடி சுல்தானேட் இவங்களோடய தான் வந்து ஸ்ட்ராங் பண்ணது யாரு அப்படின்னா, நம்ம சிக்கந்தர் லோடி தான். ஸோ சிக்கந்தர் லோடிக்கு அப்புறம் இவரோட பையன் இப்ராஹிம் லோடி வருவார். ஸோ இப்ராஹிம் லோடி பேர் பார்த்தோன்னே எனக்கு தெரியும், பாபர் கூட சண்டை போட்டு தோத்து போனவர் தான் இப்ராஹிம் லோடி. இந்த இப்ராஹிம் லோடி எப்படி இருப்பாருன்னா, ரொம்ப அரகண்டாக திமிர் பிடிச்சவராக இருப்பார். அவங்க கோர்ட்டில் அந்த நோபல்ஸ் எல்லாம் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு ரொம்பவுமே மோசமான முறையில் நடந்திருப்பார். அவரோட சொந்த மாமாவான அலாவுதீனே இவருக்கு எதிர்த்து, இந்த இப்ராஹிம் லோடியை எதிர்த்து கிளர்ச்சி பண்ணுவார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தௌலத் கான் லோடி அவர் வந்து யார் அப்படின்னா, கவர்னர் ஆஃப் பஞ்சாபாக இருப்பார். இவர் என்ன பண்ணுவார், இவரோட பையனை வந்து இன்சல்ட் பண்ணிடுவாங்க. அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் தௌலத் கான் லோடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாபருக்கு வந்து இவர் தான் லெட்டர் போடுவார், நீங்கள் வந்து இவர் கூட சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவரோட இன்விடேஷனை ஏற்று தான் பாபர் வந்து டெல்லிக்கு வந்து இப்ராஹிம் லோடி கூட சண்டை போடுவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் 1526. ஸோ அதோட வந்து ஆப்கான் கிங்டம் அழியும். ஸோ இதோட டெல்லி சுல்தானேட் வந்து முடியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இவனோட அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், அது இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவாக போடலாம். எப்போவுமே வந்து ஒரு யூனிட் முடிச்சிங்கன்னா பின்னாடி இருக்க கொஷின்ஸையாவது அட்லீஸ்ட் அட்டன் பண்ணி பார்ப்போம், ஏன்னா நம்மளோட லெவல் அப்போ தான் தெரியும். ஓகே, ஸோ இது வந்து லோயஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸில் இங்கே விட்ட பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, நம்ம ஃபிரோஷா துக்ளக் இருக்கார் இல்லையா. ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, தக்காவி லோன் அப்படிங்கிற ஒரு லோனை வந்து நம்ம முகமது பின் துக்ளக் வந்து கொடுத்துருப்பார் லேட்டாக ஃபார்மர்ஸ்க்கு வந்து. ஸோ அந்த லோனை வந்து இவர் கேன்சல் பண்ணி விட்டுருவார். அதுக்கப்புறம் பார்த்தோம் நிறைய டேக்ஸ் போட்டிருப்பார். அதில் என்ன ஒரு முக்கியமான நான் சொல்லிக்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு டேக்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, காரேஜ் அப்படிங்கிற ஒரு டேக்ஸ். அந்த டேக்ஸ் வந்து என்ன அப்படின்னா, அவங்க நிலத்துலேருந்து எவ்வளோ வருதோ அதில் 1/10 அந்த அமௌண்ட் வந்து அவங்க அந்த கவர்மெண்ட்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. காம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா, வார் பூட்டி. ஓகேவா, ஸோ 1/5 ஆஃப் த இது, சண்டைக்கு போய் யாராவது ஜெயிச்சுட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த வார் பூட்டி அவங்க கொள்ளையடிச்சிட்டு வந்ததில் 1/5 வந்து இந்த ஃபிரோஷா துக்ளக் அவங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணுங்கிற மாதிரியும், ஜிசியார் லோனும் ஜாக்கட் அப்படிங்கிற இன்னொரு லோனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபிரோஷா துக்ளக் வந்து நிறைய வரி இரிகேஷன் டேக்ஸ் போட்டாருன்னு சொல்லியிருப்போம். பட் ஸ்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளோ டேம்ஸு எவ்வளோ பிரிட்ஜு கட்டியிருப்பாங்க அப்படின்னா, 50 டேமு 100 பிரிட்ஜு 150 வெல்லு. ஓகேவா, ஸோ இதெல்லாம் கட்டியிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த ஏழை பெண்களுக்கு திருமணம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அது பேர் என்னென்னா தார் உல் ஷாஃபா. ஷாஃபா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, திவான் ஐ கெராத் அப்படிங்கிறது இந்த மேரேஜ்க்காக இவங்க வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபினான்ஷியலாக அந்த ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு இது வச்சுருப்பாங்க, ஒரு குரூப்பு. அந்த குரூப் பேர் என்ன அப்படின்னா, திவான் ஐ இஸ்டிப் குவாக் அப்படிங்கிறது தான், இஷ்டிக் குவாக்கம். ஓகே, ஸோ ஃபிரோஷா துக்ளக் வந்து சொந்தமாகவே வந்து அவரோட பயோகிராஃபி எழுதியிருப்பார், ஃபுட்ஹாட் ஐ ஃபிரோஸ் அப்படிங்கிறது தான் அதோடது. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபிரோஷா துக்ளக் வந்து நம்ம பார்த்துருப்போம், 3000 மேனுஸ்கிரிப்ட்ஸ் வந்து திருடிட்டு வந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது மட்டும் இல்லை, இவரோட காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய அஸ்ட்ரானமி மேக்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து பர்ஷியன் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுனதாக நம்ம படிச்சிருப்போம். ஸோ குதாப் ஃபெரோஸ் ஷாஹி அப்படின்ற ஒரு புக்கும் வந்து இவரோட காலத்தில் இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஃபிசிக்ஸ் புக்கு. ஸோ வந்து ஃபிசிக்ஸுக்கும் வந்து இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு இவரோட பீரியடில் வந்து இருக்குது அப்படின்றது ஒன்று தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சையத் டைனசிட்டி. ஸோ இந்த சையத் டைனசிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா, முபாரக் ஷான்னு ஒருத்தர் பார்த்துருப்போம். இந்த முபாரக் ஷா யார் அப்படின்னா, ஹிசிர்கானோட பையன் தான் முபாரக் ஷா. அதாவது ஹிசிர்கான் யாருன்னா, ஃபவுண்டர் ஆஃப் சையத் டைனசிட்டி. இந்த முபாரக் ஷா வந்து ஒரு சிட்டியை வந்து இது பண்ணியிருப்பார், கொண்டு வந்திருப்பார். அந்த சிட்டி பேர் என்ன அப்படின்னா, முபாரக் பாத். யார் கொண்டு வந்திருப்பா, முபாரக் ஷா கொண்டு வந்திருப்பார். அந்த சிட்டி பேர் முபாரக் பாத். ஓகேவா, ஸோ அடுத்து முபாரக் ஷா கோர்ட்டில் இருக்கிறது தான் இந்த ஆலம் ஷா. ஆலம் ஷா அவரோட கவர்மெண்ட்டில் லாகூரோட கவர்னராக இருக்கவர் தான் இந்த பஹலூர் லோடி. ஓகேவா, லாகூர் பஹலூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவர் தான் அடுத்து இந்த பஹலூர் லோடி தான் லோடி வம்சத்துக்கு வருவார். இந்த பஹலூர் லோடி எப்படி அப்படின்னா, நோபல்ஸை மட்டும் பகச்சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருந்தார். அதனால் யூஸ்வலாக என்ன பண்ணுவார்னா, அவரோட சீட்டில் கூட உட்கார மாட்டாராம், அவரோட அரியணையில் உட்காரவே மாட்டாராம். சாதாரண கார்பெட்டில் உட்காந்து நோபல்ஸ்க்கு ஈக்குவலாக தான் உட்காந்து அவர் பேசுவாராம், டிஸ்கஷன்ஸ்லாம் பண்ணுவாராம். ஸோ அந்த அளவுக்கு இருந்தாராம். ஆனால் இப்ராஹிம் லோடி இவரோட பேரை வந்து பார்த்தா அப்படியே ரிவர்ஸாக இருந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சிக்கந்தர் இருக்கார் இல்லையா, அடுத்து இவரோட பையன். ஸோ இது வந்து நிறைய நோட்டபிள் பாயிண்ட் இருக்குது சிக்கந்தர் லோடிக்கு. அக்ரா சிட்டியை ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னா, சிக்கந்தர் லோடி. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நிறைய சான்ஸ்கிரிட் புக்ஸை பர்ஷியனில் டிரான்ஸ்லேட் பண்ணி சிக்கந்தர் லோடி காலத்தில் எழுதியிருக்காங்க. மியூசிக்கை பற்றியோ மற்ற லிட்ரேச்சரை பற்றியோ நம்ம பெருசாக வந்து இந்த டெல்லி சுல்தான் நம்ம படிக்கிறேன். சிக்கந்தர் லோடி காலத்துல இந்த மாதிரியான ஒரு மியூசிக்கான ஒரு ஒர்க் வந்து இருந்திருக்கு. இது ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு ஒர்க்.
ஸோ இதெல்லாம் தான் வந்து இங்கே கொடுக்காமல் வெளியிலேருந்து வந்த நோட்டபிள் பாயிண்ட்ஸ். ஐ மீன் வெளியில் அப்படின்னா நம்மளோட லோயர் கிரேட்ஸ், அப்புறம் மித்த லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்ஸ், அந்த மாதிரி லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்ஸ், எயித்து செவன்த்து இந்த மாதிரியான புக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்துட்டு நம்மளோட டெல்லி சுல்தானேட் வந்து முடியுது. ஐ மீன் முடியுதுன்னா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து இந்த எம்பையர்ஸ் பற்றி தான். பட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து அடுத்த யூனிட்டில் தான் இருக்குது, அது இன்னொரு நாள் நான் போடுறேன். ஹாப்பி லேர்னிங், ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்ட மாதிரி அடுத்து வந்து நம்ம யூனிட் எயிட்க்கான வீடியோஸாக நிறைய அட்டென்ஷன் கொடுக்க போகிறோம். அடுத்து அதை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கீப் லேர்னிங். தேங்க்யூ.